இங்க இருக்கிற அத்தனை கைதிகளையும் நீதான்ப்பா காப்பாத்தணும், நீதான் அருள் புரியணும். தங்களோட தப்பு உணர்ந்து எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் கடவுளே. நாட்டில் எப்ப பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. ச, எவனுமே பிரச்சனையை பத்தி பேசாதவனே கிடையாது போல இருக்கு. தண்ணி கடவுள் தந்தது, ஆனால் அவனுக்கு இவனுக்குன்னு சொல்லி சொந்தம் கொண்டு அடிக்கிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எவனுக்கும் பிரச்சனை இல்லைன்னா தூக்கமே வராது போல இருக்கு. பொதுவான பிரச்சனையை கூட தனிப்பட்ட அரசியலாக்கி அவன் வந்து தனக்கான விஷயத்தை செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறான். கலிகாலண்டா. மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருங்க. குட் மார்னிங். புலிபாண்டியோட கோட்டாடரோட வந்திருக்கேன் சார். அவர் டோட்டலி செக்அப் பண்ணோம். கௌதம். எஸ் சார். புலிபாண்டிய கூட்டு வா. ஓகே சார். ஓ புலிபாண்டி, ஆபீசர் ஐயா உன்னை கூப்பிடுறாங்க. உள்ள போப்பா. உனக்கு தூக்கு தண்டனை உறுதியாயிருச்சு. உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை. இங்க இருக்கிற மக்கள் நல்ல உழைப்பாளிங்க. காதல் எல்லா ஊர்லயும் இருக்கு. தேவக்கோட்டை அதுக்கு விதிவிலக்கு இல்ல. சிவப்பு, கருப்பு, கீழ் ஜாதி, மேல் ஜாதி, இதெல்லாம் காதலுக்கு கிடையாது. ஆனா நம்ம தேவக்கோட்டையில நடக்கிற இந்த காதல் ஒரு வித்தியாசமான காதல். இதோ வராரு இவரு தான் நம்மளோட ஹீரோ, புலிபாண்டி. வாத்தியாரே, முத முதல்ல ஒரு டெண்டர் எடுக்க போறேன். அந்த டெண்டர் எனக்கு தான் கிடைக்கணும். நீங்க தான் எனக்கு அருள் புரியணும். வாத்தியாரே மாப்பிள்ள, இன்னும் முடியலையா? சாமி கும்பிட்டது போதும், அப்புறம் டெண்டர் படிச்சுக்கலாங்க. புரட்சி தலைவர் ஒன்றும் கோபிச்சுக்க மாட்டாரு. டைம் ஆகுது, சீக்கிரமா மாப்பிள்ள. மாமா, எதுக்கு பயப்படுற? எல்லாத்தையும் நம்ம வாத்தியார் பார்த்துக்கிறவரு. டெண்டர் நமக்கு தான். ஏய் மாப்பிள்ள, வேம ஏரியா கீழே விழுந்துடாரா? உள்ள தள்ளி உட்கார்றா. அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, இந்த டெண்டரை பிடிச்சே ஆகணும். டேய், இப்போ நம்ம எடுக்க போகிற ஆர்டர் பெரிய ஆர்டர், பெரிய கோயில் திருவிழா. இது வரைக்கும் சொர்ண காலையை தான் பாரம்பரியம் எடுத்துருந்தான். இந்த டெண்டரை நம்ம எப்படியே பிடிச்சாங்கடா? ஆனால் பேசாம கம்முன்னு வாங்கடா. என்ன மாமா அப்படி கேட்ட? எங்க புளிய கண்டா ராகுக்கதெல்லாம் ஒத்துனாப்புல பொண்ணுக்குள்ள பதுங்கிக்கல. சொல்லுங்க மாப்பிள்ள. ஆமாடா, இப்படியே உசி பேத்துங்க மாப்பிள்ள. கீரை மாத்தி வேகமா ஓட்டு. எங்கிட்ட மாத்துறது? எப்படி மாத்தினாலும் 30க்கு மேல போகாது. இவங்களோட போனா வேலையில போற போனா வேட்டிக்குள்ள விட்ட கதையா இருக்கு. இந்த டெண்டரை எப்படிதான் பிடிக்க போறேன்னு தெரியல. மாப்பிள, நீங்க யாரு மாப்பிள? நோண்டி வரைகிறாங்க. இறங்கிடா கீழே. யாரும்
சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் கோட்டூர் நைனாவயல் கிராமத்தில் எழுந்தருவிலுள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் பூச்சொரு திருவிழாவை முன்னிட்டு டெண்டர் விடப்படுகிறது. முதலில் பந்தல் டெண்டர் விடப்படுகிறது. தரையல் டெண்டர் விடப்படுகிறது. அதான் மற்ற டெண்டர் எல்லாம் படிச்சிட்டீங்களா? அடுத்த மைக் செட் டெண்டர் தானே, அதையும் பிரிச்சு படிக்க வேண்டியதானே? யாருக்காக காத்துட்டு இருக்கணும்? இரப்பா, இத்தனை வருஷம் நீ ஒரு ஆளாத்தான் டெண்டர் போட்டுட்டு இருந்த, இப்ப இன்னொருத்தன் வந்துட்டேன், ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா. யோ, எப்படி நேர்மையா பொறுத்துருக்குறது? இருப்பா, உன்ன மாதிரி மத்தவங்களும் டெண்டர் போட்டிருக்காங்கல்ல, அவங்களும் வரட்டாரு, கொஞ்சம் பொறு, ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டண்ணே. யோ, கண்ட கண்ட நாய்களுக்காக எல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. இங்கே பாரு, இத்தனை வருஷமா நீ மட்டும்தான் டெண்டர் போட்டுக்கிட்டு இருந்த, இப்ப உன்ன மாதிரிய சில பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கமிட்டி சொல்றேன், மதிக்கணும்னு சொன்ன கால. இப்போ நீங்க டெண்டரை பிரிச்சு படிக்க போறீங்களா இல்லையா? சொன்ன கால யாருன்னு தெரியணுமா? புலிக்கு புல்லு கட்டு போட்டாங்க, அத பிரிச்சு மேஞ்சிட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. டெண்டரில் கலந்து கொண்டவர்கள் ஆர்கே ரேடியோஸ் ₹1,89,000. அடுத்தபடியாக மாயன் சவுண்ட் சர்வீஸ் ₹1,85,000. காலை சவுண்ட் சர்வீஸ் ₹1,80,000. பாலமுருகன் சவுண்ட் சர்வீஸ் வெறும் 89,000. ஆக கோவில் திருவிழாவில் குறைஞ்ச விலைக்கு டெண்டர் கேட்ட நம்ம பாலமுருகன் சவுண்ட் சர்வீஸ்க்கு இந்த வருஷ டெண்டரை கொடுக்கலாம்னு கோவில் கமிட்டி முடிவு பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றிங்கய்யா. ரெண்டு ஆர்டரே பிரிச்சிட்டலடா, உன்னை விட மாட்டேன். இந்த வருஷம் உனக்கு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லபடியா செஞ்சிரு, ஒரு குறையும் இல்லாம நல்லா பண்ணப்பா. இது கமிட்டி சார்பா நான் கேட்டுக்கறப்பா. ஆமா, சிறப்பா சரிப்பா, நல்லா பண்ணிருங்கப்பா. சரிப்பா. அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை செய்யற அல்ல கைகளை அடிச்சு போட்டிருக்கேன், அள்ளிக்கிட்டு போ. நீ ஆடணும்னு நினைச்சா புலி தன்னோட ஆட்டத்தை ஆடி காமிச்சிரும், இதோட நிறுத்திக்க. இதுவரைக்கும் என் முன்னாய் யாரும் நின்னு கூட பேசினதில்ல, ஆனா நீ பேசிட்டல. தங்கச்சி வாணே. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். புலி கொடுத்து அனுப்பிச்சாமா? புலி எப்படி இருக்கானே? அவனுக்கு என்னம்மா, ராஜா மாதிரி இருக்காமா? என்னமோ, நான் கண்ணை முடுறதுக்குள்ள ஒரு தடவை வந்து பாத்துட்டு போ சொல்லுங்கண்ணே. எப்ப பார்த்தாலும் இதே பேசிட்டுமா, சொல்லிருக்கேன் வருவான். இது பாரு, இது பெரிய பாசமலர் சிவாஜி கணேசன் சாவித்ரி, சும்மா ஓவரா சீன் போடாதீங்க. ஆமா, பெரிய நயன்தாரா, காலேஜ் போலயா? அடி, என்னடி விளையாடிக்கிட்ட, மரியாதை இல்லாம. உனக்கு என்ன? ஏ மாமா,
அத்தாச்சி முதல்ல பாட்டு படிச்சு சொல்லுங்க. ஏதோ இளவு விழுந்த வீடு மாதிரி போறோம் வரலாம். இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு போறேன். இப்படி பகல்லே உட்காந்து தண்ணி அடிச்சா என்ன அர்த்தம்? ஆமா தம்பி, அண்ணனும் தம்பியும் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் தகராறு பண்ணுங்க, அப்புறம் அது நடக்கல இது நடக்கலன்னு புலம்புங்க. இதுக்கு மேல வர டெண்டரையாவது சூதானமா கைப்பற்ற பாருங்க. என்ன பஞ்சாயத்து எல்லா கனெக்ஷனும் கரெக்டா குடுக்கணும்டா. ஏய் வேலைய பாருடா. பாக்கண்டா பாக்கண்டா வேலைய பாரு. ஏய் எங்கடா போறீங்க? வாடா இந்த வாடா. பாப்பா பேர் என்ன? அது பேரு பேரு மாமா பேர் கேக்குறாங்கல்ல, பேர் சொல்லு. அங்க வா தாத்தா பாக்க தாத்தா அங்க வா. மொழிய பாரு. கையில மாட்டின செத்த அப்படியே ஓடி போயிரு. சரி சரி எழுதுமா வேலைய பாக்கலாம். இழுத்து கட்டுங்கடா வேலையை போறா. அந்த லைட்டையும் சேர்த்து போறா, இழுத்து போடுறா. ஏழு மணிக்கு லைட் எரியுமா, கொன்றுவாய் ஊருக்காரங்க. வேலையை பாரு. அதெல்லாம் பண்ணிக்கலாம். வாங்கலாம்டி. ஹலோ 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 ஹலோ. இங்க உள்ள ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. மலேசியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், சிவகங்கை, தேவக்கோட்டை போன்ற வெளிநாடுகளில் புகழ்பெற்ற தஞ்சாவூர் வெட்டுக்கிளியின் குத்தாட்டம் ஆரம்பிக்கப் போகிறது. எனக்கு மைக் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதையும் முடிஞ்சிட்டானே. ஹலோ ரொம்ப ஆட்டத இந்த புலியோட செட்டுக்கு இந்த சுற்றுப்பட்டி கிராமமே அடிமையம்மா அடிமை. மைக்கேல் ஜாக்சனா மைக்கு செட்டு போட்டா நீ மைக் டைசன்னா.
சும்மா ஜிமிக்கு சும்மா மினிக்கு மினிக்கு துள்ளாதோ போற கண்ணாலே என்ன உரிச்சு தின்னாதே. ஏ கொத்து பரட்டா வச்சு தரட்டா நைட்டு வரட்டா சொல்லு மாமா. கழுத்து மேல தான் காணுமாட்டி வெள்ளை ஆட்டம் போடும் ஒன்ன பார்த்தா ஊரு பூராவும் அஞ்சாறு புள்ள. கண்ணால நான் பார்த்தா தூங்க மாட்டேன் கையால நான் தொட்டா தாங்க மாட்டேன். பட்டாலும் நீ புதுசா மாற மாட்டேன் விட்டாலே வீடு போய் சேர மாட்டேன். தேடி வந்தாச்சு கொத்து பரோட்டா வெச்சு தரட்டா நைட்டு வரட்டா சொல்லடி அம்மா. வைக்கும் விடட்டா தின்ன தரட்டா பிச்சு பிச்சு நீ தின்னலம்மா. என்ன தரட்டா பிச்சு பிச்சு நீ தின்னலாமா. மைக்கு செட்டு போட்டா நீ மைக்கை சொன்னா மேடகேறி நின்னாலே மைக்கேல் ஜாக்சனா. மைக்கு செட்டு போட்டா நீ மைக்கை சொன்னா மேடகேறி நின்னாலே மைக்கேல் ஜாக்சனா. டமுகிடமா ஜிமிக்கு சும்மா மினிக்கு மினிக்கு துள்ளாதோ போற கண்ணாலே என்ன உரிச்சு தின்னாதே. கொத்து பரோட்டா வச்சு தரட்டா நைட்டு வரட்டா சொல்லடி அம்மா. என்னடா வேலையை கொடுத்து சாப்பாடு போட்டு தங்கறதுக்கு இடம் கொடுத்த ஊர் பொண்ணுங்க மேல கை வைப்பியாடா நீ? தெரியாம பண்ணிட்டாங்க ஐயா, மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. என்ன உன் தம்பினா என்ன வேலை பண்ணுவானா? ஐயா தெரியாம கொன்னுடுவேன். தெரியாம பண்ணிட்டே என்னது தொலைச்சிருவாங்க. இனிமே இந்த ஊருக்குள்ளே உன்னை பார்க்க கூடாது ஐயா. போடா ஐயா, போட வரிய ஐயா. காலையிலே சரக்கு அடிக்கிற முடிவு வந்துருச்சா? அதே அந்த பாட்டை போடியா? மாத்து மாத்து மூஞ்சி முகரை மாறு. வேலையில பாட்ட விரும்புமா? கண்ணுக்குள்ள இருந்தவ கண்ணுக்கு முன்னாலே வந்து நிக்கிறா. ஊருக்குள்ள எத்தனை ஐஸ்வர்யரா இருந்தாலும் என்னைக்குமே என்னோட தேவதை நீ தாண்டி. அது கூட தெரியாம அப்படியே நிக்கிறான் பாரு. ஆமாண்டி ஹலோ, என்ன தேர்தல் அறிவிச்சிட்டாங்களா? அப்படியா? சரி சரி. என்ன சட்டமன்றத்துல என்னையத்தே போட்டி விட சொல்லிருக்காங்களா? அப்படி அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பா. வைய 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 வைய. என்னைய சட்டமன்ற தேர்தல அறிவிச்சிருக்காங்களா? எல்லாரும் நாளைக்கு மாந்தோப்புக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் டீட்டு. அப்படியா? இப்ப போடுறா பாட்ட. இதுக்கப்புறம் அண்ணனுடைய ரேஞ்சே வேறடா. ம்
பிஸியா இருந்தா பொறுக்காது. என்னது காவேரி தண்ணியே கொடுக்க மாட்டோம்ன்றாங்களா? இப்பவே இயோசி போய் உமாவை பார்த்துட்டு காவேரி தண்ணியோட போட்டில் வரேன். குமாரியே பார்த்துருக்க மாட்டேன், இவன் போய் காவேரி பார்க்கலாம். டேய், நாங்க கடல் தண்ணியவே கம்மாய்க்குள்ள கட்டி வைக்கிறவங்க, இதை விடுவோமா? பாக்குறேன்டி பாக்குறேன். வந்துச்சா 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 வந்துகிட்டு இருக்கா? போதும்டா போதும்டா. டேய், நீ தண்ணிய ஊத்துடா. டேய், இங்க கொடு. இந்தாமாமா போதும்மா, தண்ணிய ஊத்திடுமா, எல்லாம் குடல் வந்து. டேய், எங்கடா செஞ்சிட்டு எடுங்கடா. போதும்மாடா. நல்லா வாங்கலையா வாங்கலையாடா, தேடிட்டு இருக்க. இருக்காடா இருக்குடா, வாங்கிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. சீ சரிங்கடா, வா மாமா. என்ன மாப்பிள, நீ குடிக்கலையா? என்னடா சரக்கு மந்துன்னு இருக்கு, எங்க சைனீஸ் பாத்துடா. குடுறா மாப்பிள, இந்த மாப்பிள. ஏ, உனக்கு வேணாமா சிப்ஸ்? பாத்துக்கிட்டேன். ஏ மாப்பிள, மாமா இருக்கல, நமக்கு என்னடா கவலை? என்னது மாமாவா? நாம மட்டும் கல்ல ஒட்டு போடலன்னா இவரு கவுன்சில் ஆவது பெரிய படுத்து மணி ஆட்டுகள் ஆரம்பிச்சுட்டாங்களா? ஏன் அந்த முனிமாவா வச்சிருந்தாரு, நம்ம என்ன சொன்னோமா? அது மட்டும் இல்ல மாப்ள, இந்த வனஜாவ வச்சிருக்காரு, அது அத்தைக்கே தெரியாது. தண்டவளத்தை வண்டவளம் மாக்குறாங்க, இங்கிருந்து சீக்கிரமாக கிளம்பிடுவோம். தேரழுத்து திருவிழு விட்டுருங்க வயவுலைய, இங்கிருந்து இடத்த நகர்த்திடுவோம். நடந்து வர சும்மா ஜாலியா நடந்து போலாம் தான். என்ன வேணாலும் கேளு, செய்யறேன். வாங்கி கொடுக்க மாட்டேன். நீ போய் என்ன வேணாலும் கேளுன்னு சொல்றியா? போயா, வாயில வந்துட போகுது. தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர் எங்க அண்ணன் தான். ஏய், தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர், இத எதிர்கட்சிக்கார பார்த்தாயேன்னா தோ தோயின்னு தோச்சு காய போட்டுருவாங்க. சொல்ற பேச்ச கேக்கவே மாட்டாள். இந்த குடியார பயலுக வரானுங்க, போய் கேப்போம். வா வா, போய் கேப்போம். வா, யாராவது சொல்ல போறாங்களோ. தண்ணி மேட்ர டஸ் கிட்ட சொல்லி இருக்கேன், இன்னும் ரெண்டு நாள்ல வந்துரும், கவலைப்படாத. மக்களை பத்த மகாராஜி எல்லாருக்கும் போய் வேலைய பாருங்க, போங்க, நாளைக்கு தண்ணி வந்துடும். ஐயா வாரான சாமி, என்ன இந்த பக்கம்? ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கங்க, தவறாம வந்து கலந்துக்குங்க. ஐயா என்னப்பா இப்படி சொல்லிட்டா, இது நம்ம வீட்டு கல்யாணம் தானே, நாங்க வராம எப்படி? அப்ப நான் போயிட்டு வரேங்க. ஐயா என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டா, ஒரு டீ காபி எதனா சாப்பிட்டு போகலாம்ல? இல்லங்க ஐயா, கல்யாண வேலை நிறைய இருக்குங்க ஐயா, நான் போயிட்டு வரேங்க. ஐயா அவசியம் வந்துடுங்க. சந்தோஷமா போயிட்டு வா. எனக்கு எப்படா தெரியும்? அங்க பாப்போம் பாப்போம். என்ன புளி டீ குடிக்காம யோசனை ஏதோ பண்ணுது? கோயில் திருவிழால சேர் சாஞ்சிலிருந்து இவன் அவன் பக்கம் சாஞ்சிட்டான், அதுதான்.
ஆமாப்பா, நீ சொல்ற கரெக்ட் தான். நான் சொல்ல புலி கிளிய பாக்க கிளம்பிச்சு பாரு, வேலை சத்தப்போட்டே இருப்பீங்க. ஏன் அப்படி சுவிட்ச் போட்ட டக்குறேன், தோல்ல போட்டுக்கல எனக்கு சா கிடைக்காது. நீ எல்லாம் கரண்ட் அடிச்சா எனக்கு சா போற பிள்ளையரப்பா. பெருமாள் சரஸ்வதிய, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, அது விஷயமா போறேன், எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. ஹலோ மாமா. அம்மா சொல்லுங்கண்ணே, தேன் வந்திருக்கு, சாப்பிட ஏதாச்சும் கொடு. சரிங்கண்ணே. வாணிசாமி வீட்டுல காது குத்து, எல்லாம் பேசி அட்வான்ஸோட வரேன். சரிங்கண்ணே. குறும்புக்கார பொண்ணு, காது குத்துக்கு காசு வாங்க போறாராம். அம்மா பசிக்குதுமா, கத்தாம வாடி. எதுக்குடா டேய், வாட வாட. என்னடா என்னன்னு சொல்றா, பண்ணேர் பண்ணிடு. எங்கடா அங்க வர சத்தமா, நான் தேடி வந்த தேவதடா. எவ்வளவு அழகா இருக்கா போறா, அவளை கிட்ட போய் பாக்கணும்டா. கத்தாதரா பேசாம இரா, பண்ணையார பாத்துட்டாருன்னா அவ்வளவுதான். பைய தானே பாக்கணும், கத்தாம போடா. ஏன்டா டேய், ஏன்டா படுத்துற, வாய முடறா டேய், இத பாக்கறேன். நான் சொல்ல பன்னீர் வீட்டுல இருந்து ஆள் வரணு, இந்த வந்துகிட்டே இருக்கு, வேலை வந்துகிட்டே இருக்கு. ஏய் புலி, பன்னார் வீட்டுல கரண்ட் இல்லையா, வந்து என்னன்னு பாருது. அது ஒண்ணு இல்லண்ணா, இந்த ஒண்ணு அடிக்கடி கரண்ட் கட் ஆச்சுன்னா நம்ம சவுண்ட் சர்வீஸ்ல கண்ணு மூச்சு காத்து இருக்குன்னு சொல்ல வரானா. அப்படியா, சரி வாங்க. சரி நீங்க போங்க, நான் வரேன். ஏய் புலி, வாடா போலாம். என்னையா இது இப்படி சரக்கோட வருது, இப்படி வாழ வந்தா எவைய அவன் பக்கத்துல வருவா, போய் பல்லு விளக்கிட்டு. ஆமா போயிட்டு நம்ம என்ன பண்றோம், பினாயில் எடுத்துட்டு இரு. உன்னை தண்ணி எடுத்து குறைச்சனா ஆசிட் எடுத்து வந்தாலும் எடுத்து வந்துருவா, வெளில போ, நானே எடுத்துக்கிறேன். ஏய் ஏய், இவ ஆசிட் போட்டு வளர்க்கனா வாய் சுத்தமாவும், என்ன யோகி மாதிரி பேசுற மாப்பிள்ள. இப்ப நாருதா, முன்னாடி சாலையா வர வச்சுது, இப்ப மூத்தல வேலை அடிக்குது. கர்மம் எப்படி சொல்ற, அதை கிளீன் பண்ண நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இருக்க அந்த கட்டப்பையில பாத்தியா மாப்ள, வரேன் வரேன் கடைசி நேரத்துல வர முட்டியா பாத்தியா. அவனை விடு மாப்ள, இது கொஞ்சம் பெரிய இடம். ஏய் நாங்க பாக்காத பெரிய இடமா, ஏய் கூப்பிடுறா. ஐயா நந்தினி, பேரு நல்லா தான் இருக்கு. ஏ பா,
என்னது இப்பதான் பாக்குறீங்களா? என்னடா கரண்ட் போட்டியா ரசிக்கிறீங்களா? ரசிச்சுதான் சார் பாக்க முடியும். ரசிச்சு பாக்கிறது பொருட்காட்சியா? ஐயோ பத்துக்குச்சுதா சாமியோ. என்னடா வேலை முடியலையா? இதுக்கு மேல நம்மளால பொறுக்க முடியாது. உங்கள்ட்ட போய் காசு வாங்கணையா? வேணாங்கய்யா. காதல் வந்துட்டா காசே வேணாங்கல்ல. அப்ப எங்க பாப்போ? எப்படியோடி கஷ்டப்பட்டு இன்னைக்கு எக்ஸாம முடிச்சாச்சு. ஏய் அங்க பாரு, அந்த ரூட்ல போலாமா? என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே வரேன். இப்பெல்லாம் இப்படிதாண்டி இருக்க? யாரையாவது லவ் பண்றியா என்ன? கேக்குறல சொல்லுடி. ஏண்டா மாப்ள இந்த மாசம் வேலையே இல்லையாடா? ஆமா மாப்ள, ஆடி மாசம் கல்யாணம் வைக்கிறேன். ரொம்ப மோசமா போகுது. யார் அது? எவ்வளவு ஜாயிண்ட் போட்டுருக்கு? எல்லாம் பிட்டு பிட்டா இருக்கு. உம்மாரா பொழப்பே இல்ல. வயர் வாங்க காசு எங்கடா போறது? விடியா முஞ்சி ஒண்ணு சேர்ந்துருச்சுல்ல. பண்ணிருவோம்னே கைய கால புடிச்சு வாங்கின கான்ட்ராக்டரா? சரியா அதெல்லாம் பின்னி எடுத்துருவானே. நீ வேற என்னத்த பின்றீங்களோ? சார் வணக்கம் சார். வேற ஒன்றும் இல்லை சார், நீங்க அந்த கடைக்கு போவீங்கல்ல சார், நம்ம உற்சாக பக்கத்துல குடன் இருக்குல்ல சார், அங்க வந்துருங்க சார். சரி சார், சரி சார், சரி சார், ரொம்ப நன்றி சார். போன்ல காலேஜ் ப்ரொபசர். டேய் மாப்ள போய் சேர் எடுத்து வா. என்னடா இந்த அந்த டேய் அதெல்லாம் தள்ளி வை மாப்ள. அதெல்லாம் தள்ளி வை, பிரின்சிபல் வராறான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஒரு மாதம் இருக்கு. இப்படி போறா. என்ன சேர் பக்கன பக்கன். என்னது? ஐயோ மூக்குமாரியே சேர் எடுத்துட்டு வர. இதுல உட்காரறதா ஒண்ணு இருக்கறதா? அறிவு இல்லையாடா. இந்த சேரை கொண்டு வந்து போட்டுருக்க. நம்ம கிட்ட இருக்கறதா கொடுக்க முடியாது. இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சேரடா. இதெல்லாம் சேரடா. அவர் எவ்வளவு பெரிய ஆளு? விடுடா விடுடா, இத தானே நானும் கேட்டேன். என்ன குடல்ல இரண்டா இருக்கும்? யார் வீட்லயே வேற வாங்க வேண்டியதாடா. இது 100 கிராம், இது 150 கிராம், இது 130, இது 140, இது 160 கிராம். இது எப்படி இருக்கு? கொலுசெல்லாம் எனக்கு எதுக்குன்னு? இத கூட வாங்கி கொடுக்கிறதுக்கு அண்ணனுக்கு உரிமை இல்லையாமா? இத பாரு, கொலுசு எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு, ஆனா விலை கொஞ்சம் கூடுதலா இருக்கு.
விலையெல்லாம் யார் ஒன்று பார்க்க சொன்னா? கொலுசு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நல்லா இருக்கு. சரி கொடு சார், இதை பேக் பண்ணிடுங்க. சரி சரிம்மா, போலாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி பாத்து போ. வர. ஹலோ சொல்லுங்க. நான் தான். சரி அங்கே இருங்க, இப்போவே நான் கிளம்பி வரேன். முடிச்சிருவான். மாமியாளுக்கு சிமிக்கி வாங்க தெரியுது, என் வட்டி காசு குடுக்க தெரியாதோ? இப்படி போய்கிட்டு இருந்துச்சு சொரியாத, உன் வீட்டோட சொரண்டி நான் எடுத்துக்கிட்டு வந்துருவேன். நல்ல மனுஷனா மொத்த பணத்தையும் கொண்டாந்து குடுக்க பாரு. புரியுதா? என்னப்பா விஷயம்? காலேஜ் ஆர்டர் வாங்கி கொடுத்த, இப்படியே போறதுக்கு பையன் யோசிக்கிறான். ஏப்பா, நான் காலேஜ் ஆடுறதே வாங்கி கொடுக்க முடியும். காலேஜேவா விலைக்கு வாங்கி கொடுக்க முடியும்? அப்படி இல்லைண்ணே, அங்கே போனாலாம் பிள்ளைங்களா இருக்குல்ல, நீட்டாக ட்ரெஸ் போட்டு போனா எங்களுக்கும் மரியாதை உங்களுக்கும் மரியாதைண்ணே. என் பொண்டாட்டி விட்டு பழைய உள்பாவோட கிடக்கு, கிழிஞ்ச ரெண்டு ஜட்டி கிடக்கு, எடுத்து போட்டுக்கிறியா? உனக்கு சம்மதம்னா நாங்க போட்டு போறோம்னு ஓமானம் தானே போகும். உனக்கு ஒரு கெத்து இருக்கு, இன்னும் கெத்து இருக்கு மத்து இருக்குன்னு போய் குழப்பு. நீங்க மூணு பேருமே மொத்தத்துல முடியா முடிஞ்சு போயிடுது. உங்கள்கிட்ட காசை கொடுத்தா ஊதாரி தரமா செலவு பண்ணி பிடிவிய, என் கூட வாங்க நானே எடுத்தாரு. வாங்கடா, பயவுளியலுக்கு ஆசையை பாரு. ஏ தலைய நல்லா தோட்டிக்கிட்டு வாடி. அதான் வரல. அம்மா இத பாரு. என்னது குலுசா? காசு எதுடி? என் பிறந்த நாளைக்கு என் அண்ணன் கொடுத்தது. யாருடி? புலியா? இல்ல எலி. என் அண்ணன் எனக்கு ஆசையா கொடுத்தது. பெத்த தாயத்தான் மறந்துட்டான். கூட பிறந்த ஒன்னையாச்சும் ஞாபகம் வச்சிருக்கானே. ஆமா, எப்ப பார்த்தாலும் உனக்கு அவரை குறை சொல்றதே ஒரு வேலையா போச்சு. கொடு. உங்க ரெண்டு பேருக்கும் தேவையில்லாம சண்டை, அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன வர 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 வர
காலேஜ் ஆர்டர் போனதுல இந்த ஒரு சட்டை பேண்ட் தான் மிச்சம். ஆமாடா, அதுக்கு என்ன பண்றது? நம்ம நாய் வேஷம் மட்டும் குழச்சாண்டா வேணாம், என்ன பண்றது? சொல்லவே இல்லை. ஏ மாப்ள, காலேஜ்ல என்ன ஆட்டம் போடுற? சொல்றது நான் மாப்ள, இந்த பக்கம் ஏண்டா மாப்ள, நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியாடா? நீ வேற நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியாடா? என்னைய மாப்ள கேக்கல? ஓ, நான் ஏன் பண்ணிருக்கேன் இல்லட்டா? அது என்ன சொம்பா? மனசுக்குள்ள இருந்து அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பளிச்சு எரியும் பாரு. இப்ப நீ அந்த பொண்ண லவ் பண்றியா? ஏய் நந்தினி, இவன் உன்ன லவ் பண்றானா? நீ லவ் பண்றியா? ஐயோ மாப்ள, அவ மனசுல லவ் வந்துருச்சா? என்னடி சொல்றான் இவன்? நம்ம வர சொல்லிட்டு வாயில வரல வச்சு யோசிச்சுட்டு இருக்கா? என்ன வர சொல்லிட்டு ஒண்ணுமே பேசாம இருக்க? சீக்கிரம் சொல்லு, ஐயாவுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. உன்னை பாக்குறதுக்கு என்னது? பொறுமையே கிடையாதா? உனக்கு இப்போ வந்த லவ் உன் மேல எனக்கு எப்போ வந்துருச்சு. காதலுக்கு வழக்கமானதே கள்ளிக்காட்டில் மலர்ந்ததே ஒரு ரோஜா பருவம் பார்த்து பதியம் பார்த்து.
போல அலைஞ்ச அட காடு மேடெல்லாம் தெரிஞ்ச உன் கொலுசு சத்தம் உசுர உனக்குது முதல் பார்வையே புரியல வாழ்க்கை இங்கு ஒரு முறைதான் வாழும் போது புது சுகம்தான் மலர்ந்ததே ஒரு ரோஜா கடந்த என் சவுண்டு இப்ப சைலண்ட் ஆனதே உன்னை பார்த்த பிறகு என் பெண்மை நானும் உணர்ந்தேன் என் கண்ணில் உன் கனவை சுமக்கிறேன் கனவு போல இருக்கிறது புது கதவோ இன்று திறக்கிறது காட்டில் மலர்ந்ததே ஒரு ரோஜா பருவம் பார்த்து பதியம் போட்டது நீயா பாட நூலை திறந்தாலே உன் முகமே எடுத்தாய் சிரித்தது கேள்வி காலி பதிலாக உன் பேரை முந்தி கொண்டது மனதினிலே மழை விழுதே ஏதேதோ மயக்கம் தோணுதே காதலுக்கு வழக்கமானது ஐயா வணக்கம் ஐயா மாரே ஐயா தங்கெல்லாம் ஏத்தியாச்சா ஏத்தியாச்சுங்க வணக்கங்க ஐயா என்ன இந்த பக்கம் உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் வா வந்து உட்கார் ஐயா உட்கார் என்னடா வேலையெல்லாம் எப்படி போகுது என்ன வேலையா அந்த கவுன்சிலர் ரொம்ப தொல்லை பண்றாங்க ஐயா நம்ம எல்லா வேலையும் அந்த புலி பையனுக்கு புடிச்சு கொடுத்துட்டான் ஐயா உன் தகுதிக்கு இந்த வேலை எல்லாம் எதுக்குடா இந்த ஒரு மோர் கொண்டு வா போ இல்ல இல்ல சரிம்மா இருக்கட்டும் வந்த விஷயத்தை சொல்லு அது வந்து கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன் ஐயா சாயங்காலம் ஆறுமுகம் கையில கொடுத்து அனுப்புறேன் சரி ரொம்ப சந்தோஷங்க ஐயா நான் வரேன் ஐயா ஐயா அப்புறம் வந்து போடுறது இதை யாராவது பார்த்தா ஒருவேளை அடிச்சதில்லை என் பயணத்தை
கவுன்சிலர், இவர்களோட சேர்ந்து என் பொழப்பு கெடுத்துறாத. சொன்ன கால யாருன்னு தெரியல உனக்கு, கொன்னுருவேன். என்னமா எனக்கு இவ்வளவு நேரமாயி போச்சு? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன்பா. உங்க பொண்ணு அந்த மைக் செட் புலி பையனோட பார்த்தையா? இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இல்ல? நம்ம பொண்ணுக்கு இதெல்லாம் தேவையாயா? ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் என்ன ஐயா தான் ராத்திரிக்கு என்ன இங்க படுத்துக்க சொன்னாரு. அப்படியா? இரு கேட்டு வர. ஹலோ, எல்லாம் காரணமா தாமா? புரியல. நான் சில விஷயங்களை கேள்விப்பட்டேன், அது எனக்கு பிடிக்கல. வா உட்காருமா. பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் செய்வோம்மா, ஆனா நீங்க தான் காதல்னு வந்துட்டா பெத்தவங்களை மறந்துடுறீங்க. காதலுக்கு தகுதி தேவையில்லைம்மா, ஆனா கல்யாணத்துக்கு வேணும் இல்லையா? யாருமா அந்த புலி? அவனோ அவன் மூஞ்சியம். உன் படிப்பன அவன் படிப்பன, நீ வசதியாவே இருந்து பழக்கப்பட்டவம்மா. ஒத்து வராதுமா, ஒத்து வராது. எனக்கு தான் தெரியுமா உனக்கு என்ன பண்ணணும்னு. உனக்காக வாழறமா நானு? இல்லப்பா, எனக்கு அவன் தான் வேணும். என்ன சொன்ன? நான் அவனோட தான் வாழ்வேன். கொன்னுடுவேன். சரியா பாக்கலாம் சொல்லாத, நல்லா பாத்துக்கோ. உனக்காக மாப்பிள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். என்னடி பேசுறீங்க, தட்ட மாத்திக்கலாம் வாங்க. என்னடா தனியா எதுவும் பேச ஆசைப்படுறியா? தேவக்கோட்டை மேலத்தெரு ரங்கராஜ பண்ணையாரின் மகள் செல்வி நந்தினிக்கும் காரைக்குடி தேரடி வீதி மாரிமுத்து பண்ணையாரின் மகன் செல்வன் பிரேம்குமாருக்கும் தை மாதம் 17ஆம் தேதி சாயங்காலம் நிச்சயதார்த்தமும் காலையில் முகூர்த்தமும் செய்கிறதுன்னு பெரியவங்கெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம்.
இப்போ தட்டு மாத்திக்கங்கப்பா. ரொம்ப சந்தோஷம். இந்தமா கொடுங்க. கொடு வாங்கிக்கங்க. அங்கே 2000 ரூபா, இங்கே 3000 ரூபா, ஆக மொத்தம் 4500. ஆ, அதை விட்டுட்டோமே. ஒன்றாம் கிளாஸே ஃபெயிலு, இதில் உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காரான். ஏய், வேலையை பாடுறா. ஓயா, 2500. கௌரவண்ணே, கௌரவண்ணே. என்ன சீதனமா கொடுத்ததெல்லாம் அப்புறம் பாப்போம். உங்க வீட்டுல யாரு இருக்கா? என்னன்னு சொல்றீங்க? என்னன்னு சொல்றாங்க? என்னடா நடக்குதுங்க? ரெண்டு தானே, ரிப்பேர் பண்ணிடுவோம். நீ வீட்டுக்கு போக, பசங்க அனுப்புறேன். சரி, வரேன். ஹலோ, பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில் இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆகி போயிடும். சரிங்க, நான் வரேன். நான் மாமா அக்கா பலார சுட்டு போகுது. டேய், அக்கா உளுந்த ஊரை வச்சுட்டு போகுதுடா. வர வர. சரி, புளி இருந்தா 18-20 பிள்ளைகளா வருது. நீல்டா பழைய ஓட்ட உடச்ச இயம்பத்துல வருது. இது ஒழுங்கா வேலையை பாங்கடா. வேலையை பார்க்க சொல்லிருக்கவே மாட்டோம். ஆசிரிய காத்துல தூது விட்டு சக்கு சக்கு சக்கு. சரி சரி, பாட்டெல்லாம் போதும், போய் வேலையை பாருமாமா. தெரியும்டா, உன் வேலையை பாடுறா. நீ மட்டும் போற, நந்தினி வரலையா? இல்லண்ணா, அவ வரல. ஏமா? அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுண்ணா. வர சொல்லிட்டு போகுது. நந்தினியம்மா, கொஞ்சமாவது சாப்பிடுமா? எனக்கு சாப்பாடு ஒண்ணு வேணா செங்கம்மா. எந்த அப்பாவாச்சும் காதலிச்சா ஒத்துக்குருவாங்களா? உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு கௌரவத்துக்காக யார வேணாலும் வெட்டுவாரு, குத்துவாரு. நந்தினிமா, அந்த பையன் பாவம்மா, நல்லவன். அவன் உங்க மேல உசிரியே வச்சிருக்கான். நீங்க அவன் கூட போய் வாழுங்கம்மா. நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் உங்க இஷ்டமா. அந்த பையன் பாவம்மா, நல்லவன். அவன் உங்க மேல உசிரியே வச்சிருக்கான். ஏய், உங்களுக்கே தெரியும், நான் சின்ன வயசுல இருந்தே அம்மா இருந்தும் அம்மா பாஸ்த இழந்துட்டேன். இந்த நந்தினி பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமே கிடைச்சிச்சு. அதையும் இந்த பண்ணையார் கெடுத்துருவான் போல இருக்கு. ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கடா. நந்தினி காலேஜ் போகும்போது அவளை கலத்திடுவான். என்ன நான் சொல்றது? ஏய், பண்ணையார் வீட்டுல நேரத்துல நம்ம நந்தினி தூக்கிட்டு போயிட்டா. ஏய், நிறுத்துங்கடா. ஏதாச்சும் நல்ல யோசனையா சொல்லுங்களாண்ணா, கடத்துவோம் தூக்கிடுவோன்றீங்க. இல்ல புள்ளி, இப்படி செஞ்சா இப்படி எப்படி? அம்மா, தங்கச்சி, மாமா, நாம தட்டு தம்பளத்தோட போய் பொண்ணுகிட்டேன்னு. குட் ஐடியா. ஆனா பண்ணையாரு பண்ணையாரு ஆளுகளும் நம்ம எல்லாத்தையும் காலிலேயே விட்டுவாங்க, பரவாயில்லையா? நிறுத்துங்கடா. உங்கள்ட்ட போய் ஐடியா கேட்ட பாரு. இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன். தள்ளிப்படா. என்னடா அவன் தூக்குனாலும் வேண்டாங்கண்ணா, கடத்துனாலும் வேண்டாங்கண்ணா, பொண்ணு கட்டாலும் வேண்டாங்கண்ணா. என்னடா பண்ண போறான்? ஏய், எல்லாரும் பண்றதுனால இவனும் பண்ண போறான். வாடா. ஐயா, போன் வந்திருக்கு.
நான் தான் பேசுறேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரி சரி சரி, நான் பாத்துக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் புளியோட தாய் மாமையா. என்ன புளியும் நந்தினியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க ஐயா? அதுக்கு நீங்க மனசு வச்சா ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடலாம் ஐயா. என்ன சார், ஊர் ஊரா மைக் செட்டு கட்டி பொழப்பு நடத்துற பொச கெட்ட பசங்க நீங்க? உங்களுக்கு பண்ணியார் வீட்டு பொண்ணு கேக்குதா ஏண்டா? சொல்லி வை, அம்புட்டு பசங்களையும் உசுரோட குழிதோட்டி போதச்சிருவேன் நானு. கிட்ட இங்க இனிமே நான் ஒருத்தரையும் பார்க்க கூடாது. கிளம்புடா, கிளம்புடுற. நன்றி. அவன் வீட்டுக்கே சரக்கு போட்டு போய் நின்னா நல்ல வேலை நாங்க வந்ததுனால உன்னை உசுரோட கொண்டுட்டு வந்தோம். இல்லன்னு வச்சுக்க, அடிச்சு தோச்சு தொங்க விட்டு பண்ணுங்க மாப்பிள்ள. ரொம்ப வலிக்குது, எப்படியாச்சும் சரக்கடிக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க. இருக்கே இருக்கா நம்ம கவுன்சிலர் ஜமாச்சல வேண்டியதா? சூப்பர் மாப்பிள, இது அருமை மாப்பிள. சைடிச்சு சிக்கனு மட்டனு ஏதாவது. Come on.
மாட்டேன்றாமா. என்ன அப்போ மாமா உட்காந்து ஃபோன் பண்ணி பாருங்க. சரிம்மா. இப்படி கல்யாணம் பண்ணு எனக்கு என்ன ஆசையானே. சரி விடுற. அதான் மாமா போய் முறையா பொண்ணு கேட்டாப்ல, அவங்க அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அப்புறம் நமக்கு வேற வழி இல்லையே. சத்தியமா சொல்றேனே, வாழ்க்கையில் நீ பண்ண அந்த உதவி என் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேனே. இருக்கணும் தம்பிக்கு ஒன்னோட வேற யாருனே இருக்கா? நீ உள்ள வைக்காம உடம்பாட்டும் இருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகாதுனே, நீ இருக்கிற தைரியத்துல நானே இருக்கேன். பண்ணையாருக்கு மட்டும் இந்த விஷயம் நான் தான் பண்ணணும்னு தெரிஞ்சா கைய கால வெட்டி போடுவானா? சரி வாங்க வாங்க. டிரைவரே வண்டி அடியா வேமா, ஹலோ சொல்லுமா. என்னது என்ன தெரியல, இருக்கு நீ போய் அம்மா பாத்துக்க. இந்த கோலத்துல பாக்க வந்த கொஞ்சம் பாருமா. இந்த பிள்ளை மருமாமா பாருமா. மா உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, ஆகாதுமா. சிறுவாணி ஆத்து தண்ணி, செங்காட்டு ஊத்து தண்ணி, கண்ணோரம் கூடு கட்ட அம்மா அம்மம்மா. சிறுவாணி ஆத்து தண்ணி, செங்காட்டு ஊத்து தண்ணி, கண்ணோரம் கூடு கட்ட அம்மா அம்மம்மா. படி ஏறி நானும் வல்ல, முகம் பார்த்து பேசவில்லை, என் பாவம் தீராதோ தாயே சொல்லம்மா. கண்மூடி வாய்மூடி மௌனம் ஏனம்மா, இப்போ மண்மூடி போகிறியே பாவம் தீருமா. சிறுவாணி ஆத்து தண்ணி, செங்காட்டு ஊத்து தண்ணி, கண்ணோரம் கூடு கட்ட அம்மா அம்மம்மா. நினைச்சாலே போதும் இப்போ சுகமா வலிக்குது. காக்கா கடி மாங்காயத்தான், நீ தந்த நிமிஷம் ரெண்டு கண்ணில இனிக்குது. நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்டினதில்ல, நீ மிதிச்சு போனா அது நியாயமில்லை. கண்ண
முத்தத்தை முத்து முத்தா சாரல் தீண்டுதே, சிறுவாணி ஆத்து தண்ணி செங்காட்டு ஊத்து தண்ணி, கண்ணோரம் கூடு கட்ட அம்மா அம்மம்மா. சத்த பாலா ஊத்தி நீதா ஊட்டுன நட்சத்திரம் புள்ளி வச்சு ரங்கோலி கோலம் போட்டு வரைஞ்சு காட்டுன நீ சொன்ன பேச்ச நான் எங்க கேட்டேன், ஓம் கடைசி மூச்ச இப்பத்தான் பார்த்தேன், கோயில்கள் பூச செய்கிற சாமி நீ அம்மா, சிறுவாணி ஆத்து தண்ணி செங்காட்டு ஊத்து தண்ணி, கண்ணோரம் கூடு கட்ட அம்மா அம்மம்மா. படியேறி நானும் வல்ல முகம் பார்த்து பேசவில்லை, என் பாவம் தீராதோ தாயே சொல்லம்மா. கண்மூடி வாய்மூடி மௌனம் ஏனம்மா, இப்போ மண் மூடி போகிறியே பாவம் தீருமா. சிறுவாணி ஆத்து தண்ணி செங்காட்டு ஊத்து தண்ணி, கண்ணோரம் கூடு கட்ட அம்மா அம்மம்மா. புலி ஏண்டா சோகமா இருக்க? என் தங்கச்சிக்காக நான் கல்யாணம் பண்ணாமே வாழ்ந்துட்டேன், எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அதையெல்லாம் தாங்கிட்டு நான் வாழலையாடா, நீ ஏண்டா இப்படி டெய்லி அதே நினைச்சிட்டு இருக்க? டேனா டீ குடி. அப்பா டீ எடுத்துக்கோங்க. என் தங்கச்சி இன்னும் சாகலடா, கைப்பக்குவம் அப்படியே இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிடா. ஓ மாமா, காபி கேண்டி நீ எதாச்சும் சொல்லிட்டு இருப்ப. டேய், நீ என்னைக்குடா என் தங்கச்சி கையில காபி சாப்பிட்டு இருக்க? நீ தான் சின்ன வயசுலயே ஓடி போன நினைச்சடா. என்னப்பா, சின்ன வயசுலயே ஓடி போனாரா? ஆமாமா, அது ஒரு பெரிய கதம்மா. புலி, அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மைசட் கடையை பார்த்துக்க ஆளுன்னு என் தங்கச்சி என் கூட போச்சனாமா, அன்னைக்கு வீட்டை விட்டு கோச்சிட்டு போனாமா. புலி இங்க பாருப்பா. என்னம்மா? உங்க மாமா கூட நீ கடையில போய் வேலை பாக்குறியா? முடியாதுமா. சொல்றது கேட்க மாட்டேன், கீழே போடு முதல்ல. அதை முடியாது போ, இனிமே வரவே மாட்டேன் போ. இல்லடா, இங்க வாடா. நான் வரல. அன்னைக்கு போனவன் தாமா என் தங்கச்சி செத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கே இப்பதாமா வந்திருக்கான். என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. உங்க வருத்தம் எனக்கு புரியுதுங்க. நான் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? போலீஸ்னா என்ன வேணா பேசலாமா? ஐயா, நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. நான் உங்களுக்கு எதிர கிடையாது. உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு, என்ன பண்ண முடியும் இப்போ? நான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் சட்டப்படி நான் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணி கொடுத்துறேன். நான் இந்த ஊர்ல யார் தெரியுமா உனக்கு? நான் இந்த ஊர் தலைவனா? சரி, கேஸ் நானே பாத்துக்கிறேன். நான் வரேனே, நான் பாத்துக்கிறேன். சரி. எங்க? ஏய்,
வேண்டாம். விடு, நான் சொன்ன கேளுங்க. நான் உங்க அப்பாட கட்டவும் விட மாட்டேன். போயிரு, கேளுங்க. போடி போ. மத்தபடி நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானப்பா. உங்க அம்மா இறந்த துக்கத்தை விசாரிக்க வந்தா என்னப்பா நீ எங்க மேலே சீறிக்கிட்டு இருக்க? தம்பி, உன்னை சொல்லி தப்பு இல்ல. பாரம்பரிய எதிரி மாதிரி முறைச்சுக்கிட்டே இருந்தோம், அதனால நீ எங்க எல்லாரையுமே தப்பா நினைச்சிட்ட. தம்பி, இங்க பாரு, பெரிய மனுஷங்கிற முறையில நான் ஒண்ணு சொல்றேன். அந்த பொண்ணையார அவசரப்பட்டு வெட்டிட்ட, உன் வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சிடும். அதனாலதான் சொல்றேன், யோசனை பண்ணி முடிவு எடுத்துக்க. இங்க பாரு, அப்புறம் உன் தங்கச்சி உன்னையே நம்பி வந்த உன் பொண்டாட்டி, அவங்க ரெண்டு பேரும் நடுரோட்டுலதான் நிக்கணும். தம்பி, இங்க பாரு, இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பண்ணையார்கிட்ட போய் நியாயத்தை கேட்போம். என்ன நான் சொல்றது, உன் கூட நானும் இருக்கேன்பா, வரட்டா. பார்த்து சூதானமா நடந்துக்கப்பா. நந்தினி, ஹே, எப்படி இருக்க? நானு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ ஆளே மாறிட்ட நந்தினி, எவ்வளவு வசதியானவ நீ. இப்படி வேலை செய்யறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்குடி. அங்க எவ்வளவு வசதி இருந்தாலும் எனக்கு சந்தோஷமே இல்லடி. ஆனா இங்க வசதி இல்லைனாலும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது போதும்டி. அது சரி, உன்னுடைய விஷயம் என்னாச்சு? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடி. ஹே, கங்க்ராட்ஸ் டி. தேங்க் யூ டி. பண்ணிக்கலாம். வாங்க. சரி நேச்சன. ஆ மாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னமா பண்ணிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம். உண்மையாவுமா? ஆமாண்ண, அவர் கையில் பத்திரிக்கை குடுறி. சரி டி, இந்தாங்க. ஏன் நந்தினி, பத்திரிக்கை ஏன்டா கொடுக்கணுமா? நீ வாங்க மாட்டியா? ரெண்டு பேரும் வந்துருங்க. சரிம்மா, கண்டிப்பா வந்துருவோம்மா. சரிண்ண. ஏய், வந்துடி. கண்டிப்பா வந்துருவோம். கண்டிப்பா வருவோம்மா. சரிடி, சரி வர. சரி, போயிட்டோம்மா. போயிட்டு வரேன். போயிட்டோமா. பாய் டி. பாய். காலையில மூடு ஏத்துறாளே. இன்னைக்கு வேலை வெட்டிக்கு போன மாதிரி தான். எவ்வளோ நேரம் தான் ஜாமியம் கும்பிடுவா? அப்பாடா, ஒரு வழியாக முடிச்சிட்டா. கடைக்கு போல? கடையா முக்கியம்? இதுக்கு நேர கிளம்பலாம் கிடையாது. ஏன்டா? ஹலோ, ஹலோ. சரி, இன்னைக்கு வேட்டதான். அடுத்த தந்துருவா? ஹலோ அம்மா, நான் செங்கமலம் பேசுறேன். ஆ செங்கமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செங்கமா. அங்க கொஞ்சம் வசதி எல்லாம் கம்மியா தான் இருக்கும், நீங்க தான் கொஞ்சம். அப்பா எப்படி இருக்காரு செங்கமா? அப்பா அப்படி வந்தா உங்களுக்கு தெரியும் இல்லம்மா, உங்களுக்காவது அப்பாவை பாக்கணும்னு தோணலையா? எனக்கும் தான் ஆசையா இருக்கு அவரை பாக்கணும்னு. ஆனா அப்பாவோட கோவம் கொஞ்சம் தனியிட்டோம், அப்புறம் வாங்க. சரி செங்கம்மா. வச்சிட்டுமா? சரி சரிம்மா, வச்சிடுறேன் செங்கம்மா. எனங்க, எனக்கு எங்க வீட்டுல இருந்து போன் வந்துச்சு. உனக்கு என்ன சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. என் அம்மாவை கொண்டுட்டான் அப்பா, அது உனக்கு தெரியல. நீங்க கல்லூரி படிச்சிட்டு இருந்தப்போ எப்படி? நல்லா
இருந்தது? நல்லா இருந்ததுனா அது இல்ல, பசங்க எல்லாம் உங்க பின்னாடி சுத்துவாங்களா? பூ குடு. ஹர்பிந்தா, ஏ தேனு கலக்குறடி, போங்க அத்தாச்சி. என்ன, எல்லாமே நல்லதானே இருக்கு, இப்படி லுக்க விடுறீங்க? இது நல்லா இல்ல. என்ன பண்றீங்க? என்ன எதுக்காக செயின் கழட்டுறாங்க? இந்தா. என்ன அத்தாச்சி, சூப்பர், தேங்க்யூ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கடி. போய் போறேன் அத்தாச்சி, பாய். தக்காளி, அந்த யூனிட் எடுத்து மாட்டறா. மாட்டறேன். இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, இன்னமும் அவங்க ரெண்டு பேரையும் ஆளே காணோம். அங்கே தண்ணியும் போட்டு தூங்கிட்டாங்க. வைடா, இதெல்லாம் என்ன? வைடா, நான் சில்ல ரெண்டு பேர் போடு. வைடா, கீழ பாத்துக்கலாம். அந்த பல்பை நான் மாட்டி வச்சிரவனே. என்னது, தங்கச்சி ஒரு மாதிரி வருது. என்னாச்சு? என்னமா தெரியுது, அழுதுகிட்டு வரேன். என்னாச்சு சொல்லுமா? அண்ணே, எனக்கு காலேஜ் ஃபேர்வெல் டே. அதோ அத்தாச்சி கழுத்துல ஒரு செயின் போட்டு விட்டுச்சு. சரி, அது நான் தொலைச்சிட்டேன். நான் காலேஜ்ல இருந்து வரையில புடுங்கி போயிட்டாங்க. யாருமா? ரெண்டு திருட்டு பசங்க. என்ன, சரி விடு, வேற செயின் வாங்கிக்கலாம். அத்தாச்சி கிட்ட எப்படி என்ன சொல்றது? சரி விடுமா, அவகிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ அழுகாதமா, அதான் நான் சொல்லிக்கிறேன்ல, அழுகாத. அழுகாத வா, சரி வீட்டுக்கு போலாம் வா. அது இல்ல, அட நான் பாத்துக்கிறேன், வாமா. அழுகாம வா, வா நந்தினி. வாமா. என்னாச்சு? என்னங்க, ஏன் தீன் அழுறா? அது ஒண்ணும்லம்மா, நீ கொடுத்த செயினை தொலைச்சு விட்டாலாம், அதான் அழுகுறா. என்னங்க, அது அம்மாவோட செயின். அது இருக்கும் போது என் அம்மா ஏன் கூட இருக்கிற மாதிரி? விடுமா, வேற செயின் வாங்கிக்கலாம். அது உன் காசா? அது என் அப்பாவோட காசு. என்னடி வார்த்தை தடுமாறி போய்கிட்டு இருக்கு? நீங்க சொன்ன மாதிரியே என் தம்பி ஆளுங்களை வச்சு செயின புடிங்கிட்டேன். இப்ப இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கங்க. அது உன் காசா? அது என் அப்பாவோட காசு. என் அப்பா அன்னைக்கு சொன்னாரு, நீ காசுக்கு ஆசைப்படுறவனு. ஹலோ, ஹலோ தம்பி. இல்ல தம்பி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சால அந்த பண்ணையாரு, அதுக்கு நான் பழி வாங்கிட்டேன்டா. அந்த பண்ணையாரு வீட்லயே ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுடா. அவன் பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணால, ஐடியா கொடுத்தது யாருன்னு நினைக்கிற இந்த அக்கா தாண்டா. இப்ப தாண்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏண்டி, என் வீட்டு சோற சாப்பிட்டுட்டு எனக்கே துரோகம் பண்றியா? என்ன சங்கமலம்? ஐயா,
எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? பண்ணையா இருக்கு. எல்லாமே எல்லாமே தெரிஞ்சு போச்சியா? என்ன உளற நீ? ஆமாப்பா, என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு. புலியோட அம்மாவையும் கொன்ன மாதிரி என்னையும் கொன்னுடுவாரு. என்ன காப்பாத்துப்பா? ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். போ போ. ஐயோ கடவுளே, இவர் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இப்ப நான் மாட்டிக்கிட்டேனே. ஐயோ செங்கமலத்துக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவ இருக்க கூடாது. நான் சொல்றேன், அவ வீட்டுக்கு போய் சேரவே கூடாது. புரிஞ்சுதா? இது கூட சதி பண்ணுது. அப்பா நிறுத்தனே, என்ன ஆடிக்கிட்டு இருக்க? லவ் பண்ணா இனிக்கும் டாயினே, லவ் பண்ணி கல்யாணம் பண்ண எனக்கு காசக்குதுனே எதுக்கோ போய் பாட்டு பாடிட்டு வரேனே. இதுக்கு ஒரு பாட்டு எடுத்துட மாட்டேனே. அவ்வளோதானே பாடு. சொன்னா தகராறு ஏண்டா, காவிரியும் கங்காவும் பொம்பளை பேரு தாண்டா. தண்ணின்னு சொன்னா தகராறு ஏண்டா, காவிரியும் கங்காவும் பொம்பளை பேரு தாண்டா. காட்டுல புலியா நீ இருந்தாலும் என்ன, வீட்டுல எலியாக மாத்திடுவா ஒன்ன. ஆத்திரம் அவசரம் டென்ஷனை தான் ஏத்தி அரலூசா ஆக்கிடுவா ஆசை பொண்டாட்டி. தண்ணின்னு சொன்னா தகராறு ஏண்டா, காவிரியும் கங்காவும் பொம்பளை பேரு தாண்டா. சொத்த போட்டு பெருப்பேத்துவா, ஆனா போனா அம்மா ஊட்டு புராணத்தை பாட்டி பாட்டி கடுப்பேத்துவா. நோகாமத்தா நோம்பு கும்பிட்டு வேகாத சொத்த போட்டு பெருப்பேத்துவா, ஆனா ஊனா அம்மா ஊட்டு புராணத்தை பாட்டி பாட்டி கடுப்பேத்துவா. கிழிஞ்சு போன பணியனத்தா போடும் போது பன்னாரசு பண்ணவ கேட்டு ஆசைப்படுவா. பிஞ்சு போன சருப்போடு போகும் போது நெக்லஸ் கேட்டு சப்பிட்டு போட்டுப்பா. கட்டிக்கிட்ட பாவத்துக்கு ஐசெல்லாம் ஜெயிலே. காட்டுல புலியா நீ இருந்தாலும் என்ன, வீட்டுல எலியாக மாத்திடுவா ஒன்ன. ஆத்திரம் அவசரம் டென்ஷனை தான் ஏத்தி அரலூசா ஆக்கிடுவா ஆசை பொண்டாட்டி. தண்ணின்னு சொன்னா தகராறு ஏண்டா, காவிரியும் கங்காவும் பொம்பளை பேரு தாண்டா. சாமி கூட ஏமாந்தது பொம்பளையால, அழக பார்த்து ஏமாந்துட்டா கழுத்து மேல கத்தி வரும் மாட்டிக்கிடாதே.
நோகாமத்தா ராவண செத்தா சாமி கூட ஏமாந்தது பொம்பளையால அழக பார்த்து ஏமாந்துட்டா கழுத்து மேல கத்தி வரும் மாட்டிக்கிடாதே மாச தேதி வந்தாலே மங்கள தேவி காசு காலியானாக்கா பத்திர காலி திட்டு வாங்கி மனசு போனது பாதி சரக்கு லைட்ட போட்டா தான் நமக்கு நிம்மதி பருக்குள்ள பாதி பேரு தேவதாசு தான் தண்ணின்னு சொன்னா தகராறு ஏண்டா காவிரியும் கங்காவும் பொம்பளை பேரு தாண்டா தண்ணின்னு சொன்னா தகராறு ஏண்டா காவிரியும் கங்காவும் பொம்பளை பேரு தாண்டா காட்டுல புலியா நீ இருந்தாலும் என்ன வீட்டுல எலியாக மாத்திடுவா ஒண்ணு ஆத்துறோம் அவசரம் டென்ஷனை தான் ஏத்தி அரலூசா ஆக்கிடுவா ஆசை பொண்டாட்டி நந்தினி என்ன யாரையுமே காணும் கதை வேற பூடி கிடக்கு லவ் பண்ணாலே தொல்லாதாண்டா வாழ்க்கை போ கொலகாரி பழக்காரிகிற தீவிர கவனிச்சுட்டாலே அடியே கொலகாரி பார்த்தாலே பிடிக்கல இங்க எதுக்கு வந்த வெளியே போ அப்பா அப்படி இல்ல சொல்லாதீங்கப்பா உன்னால உசுர் இருந்து போலமா வாழ்ந்துட்டு இருக்கிறவனா தயவு செஞ்சு வெளியே போ அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா உங்க பேச்ச கேட்காம தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்பா உங்க பேச்ச கேட்காம போனது தப்புதான்ப்பா தப்புதான் அப்பா நான் உங்க பொண்ணுப்பா அப்பா என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க நான் இனி உங்க பொண்ணாவே இந்த வீட்டுல இருந்துடுறேன்ப்பா எனக்கு நீங்க மட்டும் போதும் அம்மாவின் தங்கச்சியும் கொண்டது யாரு தெரியுமா இந்த பண்ணையார் இல்லடா வந்துட்டியா
வாடா வா, இந்தா வேணுமா? அடி திருப்பி கொடுத்துருவியாரா? என்ன விட்டுறா, என் குடும்பத்தையே திருச்சிட்டியடா. கையெடுத்து கும்பிடுறா. ஏய், உனக்கு என்ன வேணாலும் தரடா. என்னது, என் அம்மாவை கொடுப்பியாடா? மன்னிச்சிடறா. என் பாசமான தங்கச்சியை கொடுக்க முடியுமாடா? என் கையாலே என் மனைவிய கொல்ல வச்சிருக்கா. படுவாய் விடணுமா? வேணாடா, விட்டுறா புலி. நான் விட்டாலும் விடுவேன். அந்த சிவம் முன்னாடி சொன்னே அன்னைக்கு நீ கேட்கல. அன்னைக்கு நான் சொன்ன நீ கேட்கல. இந்த சிவன் முன்னாடி வந்து விழுந்துட்டல, இந்த இடத்துல சிவன் உன்னை விட மாட்டானா?
ஏண்டா அழாத, நான் பாத்துக்கிறேன்ப்பா, கவலைப்படாத. உன்னை பாக்குறதுக்காக நந்தினி வந்திருக்கா. அங்க பார், போப்பா சந்தோஷமா போ. கோபம் காதல் கூட்டை கலைத்தது. மூச்சு காற்று முடங்கும் வரை சட்டம் கருணை தந்திருக்கிறது. இன்னும் சில காலம் இவன் சுவாசிக்கலாம், வாழ்க்கையின் நியதியை வாசிக்கலாம். நந்தினி தெய்வமானாள். ஊருக்கெல்லாம் வெளிச்சம், நான் தனியா இருப்பில கடந்த என் சவுண்டு இப்ப சைலண்ட் ஆனதே. மலர்ந்ததே ஒரு ரோஜா, பருவம் பார்த்து பதியம் போட்டதே நீ.